கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை உங்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் பயன்பெறுவதை குறித்து உங்கள் கடிதங்கள் வாயிலாக தொலைபேசி மூலமாக எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வெளியிலே திருமறை பாடங்களை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் தமிழ் மற்றும் ஆங்கில மாத இதழ்கள் நம்மிடம் உண்டு நீங்கள் கேட்டு வாங்கி பெற்று பயனடையும்படியாக அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யூடியூப்பில் வேர்ட் என்ற சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் கேட்டு பயன்பெறும்படியாக உங்களுடைய அன்பாய் நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் அன்பானங்களே நீதிமொழி புத்தகத்திலிருந்து தொடர் பாடத்தை ஞானத்தை பற்றி ஞானம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இருதியத்தையும் ஞானத்தையும் பற்றி நீதிமொழி புஸ்தகம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து ஆழமான பாடத்தை படிக்க நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் போல நோற்று பேனாவோடு அமர்ந்து வசனங்களை குறிப்பிடுத்து மீண்டும் மீண்டும் படித்து ஆராய்ச்சி செய்து பயன்பெறும்படியாக உங்களுடைய அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் யுவன் இயக்குனருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விநாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபு வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஞானம் என்ற தலைப்பிலே நீதிமொழிய புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ஞானத்தின் ஒழுக்கம் என்பதை நாம் பார்த்தோம் தேவனும் அவருடைய ஞானம் என்று நாம் படித்தோம் இன்று ஞானமும் இருதயமும் என்று படிப்பதற்கு நம் மனதை ஆயத்தப்படுத்துவோமாக நீதிமொழிகளுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு சாலமோன் இங்கே ஒரு புத்திமதியை சொல்லுகிறார் மனிதனுடைய புரிந்து கொள்ளும் இடம் இருதயம் என்பதை அவர் இங்கே அடையாளப்படுத்துகிறார் அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஞானத்தை பத்திரப்படுத்த வேண்டிய இடம் இதயம் அந்த இதயம் சம்பந்தமான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த ஞானம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் எப்படி அந்த இதயத்தில் அதை பத்திரப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் உண்மையிலே மனிதன்னா யாரு யார் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பு என்றால் நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள் உலகத்தில் பெரிய பெரிய தத்துவ மேதைகள் ஞானிகள் எல்லாரும் அதை பற்றி பேசுகிறார்கள் மனிதனுடைய நிலையை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள் அந்த ரெண்டு பகுதிகளை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஒன்று உடல் இன்னொன்று மனம் என்ற ஆத்துமா ஆத்துமா என்ற சிந்தனை உணர்வு மற்றும் நடத்தை மைண்டு ஃபீலிங்ஸ் பிஹேவியர் இதை வந்து மைண்டுன்னு சொல்லலாம் அல்லது சோல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாக பிரித்து உலகம் இதை பற்றி சொல்லுகிறது உடல்களையும் மனதையும் கொண்ட உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினங்களை விட மனிதனை எது வேறுபடுத்து காட்டுகிறது ஏன்னா விலங்குகளுக்கும் சிந்தனை சக்தி இருக்கிறதல்லவா அப்ப இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் பிற மனிதனுடனும் அவன் கடவுளுடனும் தொடர்பு கொள்கிற காரியத்தில்தான் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது அதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஒரு காரியத்தை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய உடல் காலி ஒரு டப்பா மாதிரி அதுக்குள்ள ஒரு பொருளை கடவுள் வைக்கிறார் ஆன்மாவை வைக்கிறார் அப்ப தான் முக்கியம் இந்த பெட்டி இறுதியில் அழிந்து போய்விடும் அப்ப ஏன் சாலமோன் தான் மகன் சொல்லும் பொழுது இருதயத்தை பத்திரப்படுத்து இருதயத்துக்குள்ள வைத்து வை அங்கிருந்து பார் அங்கிருந்து புரிந்து பார் இதயம் உன்னை இந்த உடலை வழி என்று சொல்லி சொல்லுகிறார் நம் எல்லாருக்கும் தோற்றத்தில் தெரிவது உடல் உள்ள இருக்கிற மனது ஆத்துமா உயிர் அப்படிதான் நாம பார்க்கிறோம் ஆனா உண்மையிலேயே பார்த்தா ஆத்துமா உயிர் இதை ரெண்டையும் பத்திரப்படுத்த கடவுள் கொடுத்ததற்கு பெயர்தான் உடலாக இருக்கிறது அப்ப முரண்பாடான நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதன் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த உடலுக்கு மாம்சத்திற்கு வெளிப்புற தோற்றத்திற்கு அதற்கு இணையாக கூட இல்லைங்க அதில் மிகவும் குறைவாக உள்ளே இருக்கிற ஆன்மீக வாழ்வுக்கு ஆன்மீகம் என்ற வார்த்தை இப்பொழுது ரொம்ப பிரபல்யமாய் இருக்கிறது நல்லது அப்ப அந்த ஆன்மீகம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அது ஆத்மாவை பற்றி பேசுகிறது அது ஒரு நீடித்த வாழ்வு அது நிலையான வாழ்வு அது முக்கியம் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முயற்சி செய்யவோ மிகவும் குறைவாக தான் காரியங்களை செய்கிறான் எல்லா மதங்களையுமே எடுத்துக்கொள்வோமே எல்லா மதங்களிலும் இந்த மதத்துக்காக போராடுகிற யாருமே அவர்கள் ஆத்மாவை பற்றி அறிந்தவர்களாக இல்லை என் மதம் பிரபல்யமாக வேண்டும் என்று செயல்படுகிறவர்களாக இருக்கலாம் இன்னொன்று எந்த மதத்தில் இருக்கிறவர்களானாலும் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை என்று ஒன்று உண்டு தெய்வ நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு அந்த கடவுள் நம்பிக்கையை என்ன நடக்குது அப்படின்னு யதார்த்த மனநிலையில் பார்த்தா எனக்கு வேலை கிடைத்தது உடலிலே எனக்கு திருமணமானது உடலிலே எனக்கு குழந்தை இருக்கிறது உடலிலே முந்தி வீடு இல்லாமல் இருந்தோம் இப்போ ஒரு வீடு கிடச்சிருச்சு உடலிலே நோயில் பாதிக்கப்பட்டேன் முடிஞ்சிரும் டாக்டர் சொன்னார் நான் உயிர் பழச்சிட்டேன் உடலில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா அப்ப இறைவன் என்ற தெய்வ நம்பிக்கையுள்ள கடவுள் நம்பிக்கையுள்ள யாருமே கோயிலுக்கோ மசூதிக்கோ இல்ல கிறிஸ்தவர்கள் தங்கள் கூட்டமாக கூடி தேவனை தொழுது கொள்ளவோ போய் அவர்கள் நன்றி சொல்ல கையெடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவது முழந்தால் படியிட்டு கடவுளிடத்துல விண்ணப்பிப்பது என்னவென்றால் இந்த உடல் சார்ந்த காரியத்திற்காக அப்ப இன்று நாம நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம படிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கடவுளுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்பது கடவுள் கொடுக்கிற ஞானம் என்பது ஒழுக்கம் நிறைந்தது அந்த ஒழுக்கம் என்பது தன்னை பற்றி மாத்திரமல்ல தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு ஆன்மீகவாதி அவன்தான் ஆத்துமாவை ஆத்மாவை புரிந்து கொண்ட ஒரு நபனாக இருக்கிறார் என்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால் ஞானமும் இருதயமும் என்று பார்க்கும் பொழுது நம் எல்லாருக்கும் ஞானம் இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆனால் இதயத்திலே கடவுளையும் அவர் வார்த்தையையும் யார் குடிகொள்ள வைக்கிறார்களோ அவர்கள் ஆத்துமாவை பற்றி சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் தேவ ஞானம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது மற்றவர்களை குறை சொல்வதற்காக அல்ல ஞான நிறைந்த இதயமானது தன்னை படைத்தவரை நோக்கி பார்க்கிறது நான் ஒரு உதாரணம் முதலில் சொன்னேன் கவனித்தீர்களா மனிதனும் சிந்திக்கிறான் உணர்வுள்ளவனாய் இருக்கிறான் பகுத்தறிகிறவனாக இருக்கிறான் விலங்குகளும் இந்த காரியங்களை சில நேரங்களில் செய்கிறது அப்ப விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கவனித்தோமே என்றால் பிறருடன் உள்ள உறவிலேயும் தன்னை படைத்தவரிடத்துல அவன் கொள்கின்ற உறவிலேயும் வித்தியாசம் காட்டுவது மனிதன் ஒருவன்தான் மிருகமில்லை அப்ப ஏன் தன்னை படைத்தவரை பற்றி மனிதன் யோசிக்கிறானே என்றால் தன்னை படைத்தவருக்கும் தனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு உறவு இருக்கிறது ஒரு பொதுநிலை இருக்கிறது படைத்தவருக்கும் மனிதனுக்கும் அது என்னவென்றால் அவர் கொடுத்த ஒன்று என்னில் இருக்கிறது அது ஆத்துமா அந்த ஆத்துமா இதயம் சார்ந்தது அந்த இதயம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற ஞானம் உள்ளதாக இருக்க வேண்டும் சரி நான் தொடர்ந்து கவனிக்கலாம் பெட்டியின் வெளிப்புற தோற்றத்தையே பார்த்து விட்டு பெட்டிக்குள்ளே இருப்பதை நான் மறந்து போய்விட வேண்டாம் பொதுவாக இதை மாதிரி சொல்லுவாங்க நகைக்கடையில் நீங்கள் எப்படியே போய் பார்த்தீங்கன்னா ஐயா நகைக்கடைக்கு விளம்பரம் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாதீங்க நல்லா என்ன சொல்ல வரேன் போய் பொருள் எல்லாம் அப்படி ஒரு நிமிஷம் நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வாங்களேன் எல்லாம் நகையெல்லாம் பேசிசி முடித்து வாங்கிடுவாங்க நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு டப்பா கொடுங்க இதுக்கு ஒரு பெட்டி கொடுங்க

உள்ளே இருக்கிற பொருளினுடைய மதிப்பு கூட கூட வெளியில் இருக்கிற பெட்டியின் தோற்றமும் ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் நல்லா இருக்கும் இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த பொறுத்து கொள்ளுங்கள் போகிறப்ப அவங்க கையில் இருக்கிற பொருள் பைய பிடிக்கிட்டு போயிடும் அந்த குரங்க என்ன செய்ய இந்த பையை வாங்கிட்டு போய் கிழிச்சு அந்த பைய நோண்டு நோண்டு நோண்டிட்டு அதனால் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு கடைசில பையன் கிழிச்சு கீழே போட்டுரும் ஏன் உனக்கு என்ன வருத்தம்னா அது திங்கிறதுக்கு எதையோ தேடி இருக்கு அது அங்க ஒண்ணு இல்லை இந்த கைப்பையில் இருக்கிற அது கொண்டு போன பை இருக்கிற எந்த பொருளும் அதுக்கு பயனற்றது நகைக்கடையில போய் பெட்டி மேல இளவழகா இருக்குதுன்னு அக்கறை போல தன் பசிக்காக தேவையான பொருள் அங்கே இல்லை என்பதனாலே கீழே கொட்டி வீணாக்கி விடுகிற அந்த ஒரு ஜீவனை போல மனிதர்களாக நாம பெற்ற ஆத்துமாவை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அதற்காக தான் நமக்கு உடலும் உயிரும் கொடுக்கப்பட்டது அதன் நிமித்தமாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு ஆன்மீகவாதிகள் நாம் ஒரு ஆவிக்குரியவர்கள் நமக்குள்ளே ஆத்துமா இருக்கிறது அந்த ஆத்துமா என்பது அமைதியும் சாந்தமும் ஒழுக்கம் நிறைந்த ஞானமும் அனைவரிடத்திலும் தெய்வீக என்னிடத்தில் இருக்கிற வெளிப்படுத்துகிற செயல்தான் தெய்வீக ஞானம் நிறைந்தது என்பதை நாம் அடையாளம் காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சரி மத்த பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை கவனிப்போம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் அணுகிறார்கள் அவர்கள் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அடிக்கோடி கொள்ளுங்கள் தயவுசே திருப்பி திருப்பி சொல்லுங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் மனு குலத்தின் பாவத்திற்காக யாரெல்லாம் என்னை படைத்த கடவுளுடைய சட்டத்தை மீறி நடந்து குற்றவாளியாகி பாவம் செய்திருக்கிறேன் இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க யாருண்டு என்று கேள்வி கேட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்கு தான் பரிகாரம் என்று வரும் பொழுது எத்தனையோ ரத்தங்களை முயற்சி செய்துவிட்டு கடைசியாக பரலோக பிதா வார்த்தையாக இருந்தவரை இந்த பூமிக்கு அனுப்பி கிறிஸ்துவை சிலுவையிலே மறிக்க வைத்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய எல்லாம் கழுவி பாவ பரிகாரம் பாவம் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் போகும்படியாக கழுவப்பட்டதினாலே அவர்கள் இதயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தொடர்ந்து கிறிஸ்துவ உபதேசத்தில் அவர் சொல்ற வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர்கள் தங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் இருக்கிறார்கள் ஆம் கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று வாய்னாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்படுகிறவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உறவு இருக்கிறது பரமபிதாவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு கிறிஸ்து உதவி செய்கிறார் சரி ஏன் இப்ப நான் இடையில பேசுறேன்னா ஏன் இயேசுவை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன் இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏன் நான் சொல்றேன்னா பாவ மன்னிப்புக்கு இயேசுவும் அவர் இரத்தமும் ரொம்ப முக்கியமானது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதது அவர் அவருடைய விருப்பம் இதுதான் பரலோக பிதாவினுடைய திட்டம் அப்ப அந்த இயேசு இந்த பூமியில வாழும் பொழுது ஒரு அரைகூவல் விடுகிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஒரு சவாலை சந்தியுங்கள் என்று கூட்டத்தை பார்த்து கூப்பிடுகிறார் இவர்களெல்லாம் தவறாமல் கோயிலுக்கு வர்றவங்க இவங்கெல்லாம் தவறாம சபைக்கு வர்றவங்க இவங்க எல்லாம் தவறாமல் உபாசம் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் தவறாம பேதம் வாசிக்கிறவங்க இவங்க எல்லாம் தவறாம திருவிருந்து எடுக்கிறவங்க அல்லது இவர்களெல்லாம் தவறாமல் பரமபிதாவை நம்பினவர்கள் இன்னும் ஒரு வார்த்தையில சொன்னா பழைய ஏற்பாட்டு யூத கூட்டத்தின் பக்திமார் கூட்டம் அதாவது சபைக்கு போறவங்க திருவிருந்து போறவங்கலாம் சொன்னதெல்லாம் இப்ப இருக்கிறதோட ஒப்பிட்டு பார்ப்பதற்காக சொன்னேன் அப்ப இந்த இறைபக்தி நிறைந்த ஆத்தும தேடலை வேண்டும் என்று துவக்கினவர்களிடத்தில் இயேசு பேசுகிறார் ஆத்துமாவிற்கான வழியை நீங்கள் தேடினீர்கள் உங்கள் இதயத்திற்குள்ளே இருக்கிற ஆத்துமாவை பற்றி நீங்கள் தேட ஆரம்பித்தீர்கள் எந்த அளவில் தேடுகிறீர்கள் என்று அவர் ஒரு படம் போட்டு காண்பிக்கிறார் எந்த அளவில் தேடுகிறார்களா உதடுகளால் என்னை மதிக்கிறார்கள் வாய் நிறைய கடவுளே 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 சுத்தம் 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 மந்திரம் சொல்றது வசனம் மனப்பாடம் பண்றது கடவுளுடைய வார்த்தை அடிக்கடி சொல்றது நல் வார்த்தைகளை பேசுவது இதெல்லாம் உதடுகளால் மரியாதை செய்கிறார்கள் அவர்கள் இருதயங்கள் என்னிடம் இருந்து வெகு தொலைவில் உள்ளன இன்னும் மன்னிக்க முடியாமல் இன்னும் சகித்து கொள்ள முடியாமல் அன்பு பாராட்ட முடியாமல் வெறுப்பு பிரிவினை கசப்பு குறை கண்டுபிடித்தல் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அப்ப இதயமானது ஆத்துமாவானது இறைவனிடத்திலே நெருங்கி செல்லக்கூடிய ஒன்றாய் இருக்கிறபடினாலே இந்த உடல் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் உங்கள் இருதயங்கள் என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது அப்படின்னா வார்த்தைக்கு வாசகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க மந்திரங்களுக்கு சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை உங்கள் இதயத்திலே பதிய வைத்து நீங்கள் பயிற்சி செய்வதில் உங்கள் சுய தேர்வாக விடுகிறீர்கள் என்று இங்கே அவர் சொல்லுகின்றார் இதயத்தை பார்க்கும் பொழுது மூன்று பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது பாருங்க கடவுளிடத்திலே நெருங்கி சேர்கிறவர்கள் தங்கள் உடல் சார்ந்த ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கிறார்கள் கிறிஸ்துவனிடத்திலே வரும்பொழுது உணர்வை தாண்டி ஒரு செயல்படுகிற ஒரு நிலை இருக்கிறது அப்ப உலக உணர்வை தருகிற ஒரு உடலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை கவனிக்கலாம் நாள்தோறும் அவர்களுடைய கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரசித்திருக்க நன்றாய் கவனித்தீர்களா உணர்வு தரும் ஒரு உடல் இதயம் வாதிக்கப்படுகிற ஒரு நிலை அடுத்தது மூன்று பகுதிகளை நாம் கொண்டவர்களாக இருக்கின்றோம் ஆதி ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் கவனித்தீர்களா மூன்று பகுதியாக பிரிக்கலாம் ஒன்று உடல் உணர்வு சார்ந்தது ரெண்டாவது இதயம் மூன்றாவது ஆவி இந்த மூன்று நிலைகளும் உள்ளவன்தான் ஒரு மனிதன் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருவரவும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இங்கே கவனித்தீர்களா முக்கியமான காரியத்தை கவனித்தீர்களா ஆவி வேற ஆத்துமா வேற ரெண்டு ஒன்னு அப்படின்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம் அங்க அந்த வசனத்தை என்ன வாசித்தோம் திரும்பி கவனிங்க ஆத்துமாவையும் ஆவியையும் நன்றாக கவனித்தீர்களா அப்ப ஆத்துமான்றது வேற ஆவின்றது வேற இது ரெண்டும் வச்சிருக்கிற பெட்டிக்கு பேரு தான் உடல் அல்லது சரீரமாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம் ஒண்ணு தேசலோனிக்கிற ஐந்து இருபத்தி மூன்றுல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்ப மனிதனின் மூன்று தனித்துவமான பாகங்கள் ஆவி ஆன்மா மற்றும் உடல் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது இருதயம் விருப்பத்திற்கும் சிந்தனைக்கும் ஆதாரமாக இருக்குது இதயம் அப்படின்னு சொல்றது ஹார்ட் அல்லது மைண்ட் அப்படின்றது யூதர்கள் பொதுவாக உலகத்திலே எப்படி ஒரு காலத்தில் புரிந்திருந்தார்களே என்றால் உடல் சார்ந்தே இது எல்லாத்தையும் நினைச்சிருக்காங்க இந்த மூனையுமே ஆவிக்குரியதாக அவர்கள் நினைக்கவில்லை ஒரு சின்ன உதாரணம் சிறுநீரகங்கள் இருக்குல்ல கிட்னி அது உணர்ச்சிகளோட தொடர்புடையதாக இருக்கிறது வயிறு இருக்குல்ல அது உணர்வின் முக்கிய ஆதாரமாக இருக்கிறது சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டேன்ப்பா ரொம்ப பசியா இருக்கேன் நன்றாக புரிந்து கொள்கிறீர்களா அப்போ இந்த ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்றத முற்காலங்களில் மனிதர்கள் என்ன நினச்சாங்க அல்லது யூதர்களிலும் ஒரு கூட்டம் செத்த பிற்பாடு வாழ்க்கை இல்லைன்னு ஏசுகிட்ட பேசுறாங்கல்ல இவன் செத்த பிற்பாடு இவள் யாருக்கு க மனைவியாக இருப்பான்னு கேட்டப்ப சொன்னாங்க என்னப்பா இப்படி கூறு இல்லாமல் யோசிக்கிறீங்களேப்பா உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை அங்கேயும் போய் பரலவத்துலேயும் போய் கல்யாணம் பண்ணணும்னா வாழணுமா அப்படின்னு ஏசு சொன்னாங்க அப்ப அதுல இருந்தே புரிந்து கொள்ளுங்கள் அப்ப இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் என்பதை உணர்ச்சி சார்ந்ததும் உடல் சார்ந்ததுமாகவே இவர்கள் நினைத்திருந்திருக்கிறார்கள் யாத்ராமோ ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்வோன் விசாரித்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று அறிந்தான் பார்வோனுடைய இருதயமோ கடினப்பட்டது அவன் ஜனங்களை போகவிடவில்லை அப்ப இருதயம் கடினப்பட்டது அது தனியாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய முடிவுதான் இந்த உடலை இயக்குகிறது அதனாலதான் ஞானமும் இதயமும் என்று படிக்கிறோம் அந்த இதயம் தெய்வீக ஞானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் தத்துவ மேதைகள் தத்துவ ஞானிகள் அநேக மகான்கள் சொல்வதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய காரியங்களாக இருந்தாலும் ஆத்துமா பரலோகம் சென்று சேர கடவுளுடைய வார்த்தை மிகவும் இருக்கிறது ரெண்டு சாமல் பதினைந்தாம் அதிகாரம் வசனத்தில் அப்சுலோம் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய இதயங்களை கொள்ளை கொண்டான் என்று சொல்லப்படுகிறது கவனிக்கலாம் இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரேவேல் மனுஷருடைய இறுதியத்தை கவர்ந்து கொண்டான் கவனித்தீர்களா அப்ப இதயம் என்பது தனிப்பட்டது அதிலே செயல்படுகிற காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது மனிதனை பொறுத்த அளவிலே ரொம்ப அதிகமாக பார்க்கும் பொழுது இதயத்தை மனிதன் தீமையான நோக்கத்திற்கு மட்டுமே அதிகமாக பயன்படுத்தும்படியாக அவன் தன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறான் ஆதியாகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இறுதியத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாத என்றும் கர்த்தர் கண்டு மனிதனை படைத்தது கடவுள்தான் அந்த கடவுள்தான் ஆத்துமாவை அதற்கு உயிர் கொடுத்து அது ரெண்டு பத்திரமா இருக்கிறதுக்காக ஒரு பெட்டியை போன்ற ஒரு உடலை கொடுத்தார் மனிதனை வாழ சொன்ன மனிதன் தன்னுடைய இதயத்தை தன் மனதை தன் உணர்வை தன் உணர்ச்சியை தம் எண்ணங்களை என்ன செய்தான் சுய ஞானத்தின்படி சுய அறிவின்படி அவன் வழிநடத்த ஆரம்பித்தான் இதனுடைய விளைவு தன்னை படைத்தவருடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவன் அன்பும் சாந்தமும் சமாதானமும் விட்டு கொடுத்தும் அனைவரும் நன்மை அடைய வேண்டும் தானும் நன்மை அடைய வேண்டும் சொல்லுவாங்க இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும் சேர்ந்து விருத்தி அடையணும் எல்லாரும் சேர்ந்து வளமுடன் வாழணும் யாரோ ஒருத்தர் மாத்திர வளமுடன் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதே மாதிரி என்ன கடவுள் படைத்தப்ப எல்லாரும் சேர்ந்து நலமுடன் வாழும்படியாக அவர் ஒரு திட்டம் வைத்த பொழுது மனிதன் தனக்கு தனக்கு என்று சொல்லி யாரோ ஒருவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போனதனுடைய விளைவு எல்லாரும் சுயநல விரும்பிகளாக மாறுகிறார்கள் அவர்கள் இருதயத்தின் நோக்கம் தீமையை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது இந்த நிலை எப்பொழுது மாறுமே என்றால் தன்னை படைத்தவர் எதற்காக படைத்தார் என்றும் அந்த ஆத்துமா யாருக்கு சொந்தம் என்றும் அதற்குள்ளே எது இருந்து என்னை நடத்தினால் என் மனது என் உணர்வு என் உணர்ச்சி இவைகளெல்லாம் கடவுளுக்கு பிரியமாகவும் சக மனிதனுக்கு பயனுள்ளதாகவும் மாறும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம் பிரிய மாணவர்களே இருதயம் என்று நாம் கவனிக்கும் பொழுது அது விசுவாசம் சார்ந்ததை நம்பிக்கை சார்ந்ததை அடையாளப்படுத்துகிறது இதயத்திலிருந்து தான் நம்பிக்கை பிறக்கிறது விசுவாசம் பிறக்கிறது அந்த இதயத்திலிருந்து என்ன நம்பிக்கை பிறக்கிறது என்ன விசுவாசம் பிறக்கிறது அந்த இதயமாகிய ஞானத்திற்குள் எதை நாம் சொல்லி வைத்திருக்கிறோமோ எதை நாம் கேட்டு வைத்திருக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு நம்ப சொல்லி கொடுக்கும் நான் வீணா போவேன் நான் நல்லா இருக்க மாட்டேன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த அறிவும் அந்த ஞானமும் அதில் நிறைந்திருந்தால் அதைத்தான் சொல்லி கொடுக்கும் இல்லை வாழ்க்கையில் என்னை போல நான் பிறரையும் நேசிக்கணும் அப்படின்றத என் இதயத்துக்கு சொல்லிக் கொடுத்தா நானும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் முதல்ல நான் என் குடும்பம் குடும்பத்தில் இருக்கவங்க யார் என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கணும் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் வளர்கிறேன் சமுதாயத்துக்கு வருகிறேன் சமுதாயன்றது வேறு அப்போ வீட்டுக்குள்ளே மாத்திரம்தான் அப்படி இருக்கணும்னு சொல்லி என் இதயத்தில் போதிக்கப்பட்ட அந்த அறிவோ ஞானத்திலே நான் வளர்கிறேன் என்றால் துவக்கத்திலே பிறர் இடத்துல குற்றங்களை கண்டுபிடிக்கும் பொழுது அவருடைய குறைகளை பெரிதாக்கி என்னாலே அவர்களுக்கு துன்பமோ அவர்களாலே எனக்கு துன்பமோ வரும் அப்போ நான் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறேன் என் கூட பிறந்தவங்கள நான் பெத்தவங்கள என்ன சார்ந்தவங்களை பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்றேனே அப்படிதானே என்னுடைய இருதயம் என் ஞானம் என் அறிவு என் சிந்தனை போதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதை போல நான் மற்றவங்க இருந்தா என்னான்றப்ப கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை போல பிறனையும் அன்பு கூறுன்றாரு அப்பதான் அந்த சமுதாயத்திற்கு காட்டும் பொழுது தெய்வீக ஞானம் இறைவன் தருகிற ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலினால் வருகிற ஞானமானது எனக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக மாறுகிறது ரெண்டு சாமியில் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தின்படி தாவீதின் இருதயம் அவனை கண்டித்தது தாவீதனுடைய மனசாட்சி அவனுடைய தவறுகளை அடையாளம் காட்டினது இந்த செய்தியை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய இருதயம் ஆகிய மனசாட்சி ஆகிய தேவனுடைய வார்த்தையினாலே அதை ஆழப்படுகிறதா நாம் கடவுளுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா இல்லையா அந்த தெய்வீக ஞானம் இருக்கிறதா இல்லையா என்ற உணர்வை நாம் பெறும் பொழுது வசனத்தின் மூலமாக நம்மை சரி செய்து கொள்வோம் தேவனுக்கு சித்தமானால் இருதயத்தை பற்றி இன்னும் தொடர்ந்து தியானம் செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே எங்களுக்கு ஆத்மா ஆவி உடல் என்ற நிலையில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் எங்கள் இதயத்திலே உம்முடைய ஞானம் இருக்கும் பொழுது எங்கள் மனது அந்த ஞானத்தின்படி நடக்கும் பொழுது எங்கள் உணர்வும் எங்கள் உணர்ச்சிகளும் எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற நல் உறவி நிமித்தமாக எங்களை வரைக்கும் நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு சமாதான நிறைந்த அமைதி நிறைந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து பிறருக்கு கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஆன்மீக ஆத்மீக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எங்கள் இதயம் உம்முடைய வசனத்தினால் நிரம்ப எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் இன்று கேட்டு செய்திலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்விதான் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருதயத்தை பற்றி என்ன சொல்கிறது கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருதயத்தை பற்றி என்ன சொல்கிறது கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாம் அல்ல தேவன் நம்மை ஆசிரித்து காத்து அனுதினமும் வழிநடத்துவாராக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை முப்பது மணிக்கும் மற்றும் தேத ஆராய்ச்சி புதன் மாலை முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து காரணேஷன் அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு அதிநவீன தொழில்நுட்பங்களை சிறந்த முறையில் குறைவான பட்ஜெட்டில் செய்து தரப்படும் சபை ஞாயிறு ஆராதனை சிறப்பு கூட்டம் பாடல் வாலிபர்கள் சிறுநிலைகளுக்கான புறப்படங்கள் ஆவணப்படங்கள் எடுத்து தரப்படும் உங்கள் சபைக்கும் நிறுவனங்களுக்கும் விளம்பரங்கள் எடுத்து தரப்படும் வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தனித்தனியாக எடுக்க வேண்டும் என்று கவலை வேண்டும் வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ ரெக்கார்டிங் எடிட்டிங் டப்பிங் போன்ற சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் செய்து தரப்படும் யூடியூப் போன்ற இணையதளங்களிலும் மற்றும் டிவியில் ஒலிபரப்ப தொடர்புக்கு நைன் ஜீரோ நைன் 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 சிக்ஸ் எயிட் எயிட் செவன் ஜீரோ ஜீரோ ஜீரோ